வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் பி யூ டிஃபைனிங். எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஃபெஸ்டிவ் சீசன் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனை முன்னிட்டு நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோஸ் வரப்போகுது, நிறைய கிவ்அவேஸ் இருக்கு. ஸோ நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு என்னோட விருப்பம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வீடியோஸை ரெகுலரா பாருங்க, சரிங்களா? ஸோ என்ன கிவ்அவே அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். சர்ப்ரைஸா ஒன்னொன்னா உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் அப்படின்லாம் நான் வந்து ஃபிக்ஸ்டா வச்சுக்கிறது கிடையாது. ஆனா எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஸ்வீட்டான பியூட்டிஃபுல்லான கிஃப்ட்ஸ் வந்து போய் சேரும் இந்த தீபாவளியை முன்னிட்டு. ஸோ நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் நான் வந்து இந்த வீடியோவில் தான் நான் கிவ்அவே சொல்ல போகிறேன், இந்த வீடியோவில் தான் சொல்ல போகிறேன்லாம் இருக்கவே இருக்காது. எல்லா வீடியோவிலும் தார் மார் தமாக்கா மாதிரி தான் இருக்க போகுது. டப்பு டப்பு டப்புன்னு பட்டாசு மாதிரி நம்ம வெடிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு ஃபெஸ்டிவ் சீசனை முன்னிட்டு நவராத்திரி வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்கு நிறைய மேக்கப் லுக்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நிறைய அட்டையர்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சாரி, லெஹெங்கா, சுடிதார், இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ், இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கனால ஒவ்வொரு ட்ரெஸ்லயும் ஒவ்வொரு லுக்கை வந்து கிரியேட் பண்ணி காமிக்கலான் இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இந்த ஒரு மேக்ஸி ட்ரெஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் என் உடம்புக்கும் பர்ஃபெக்டா இருக்கு. சோ இந்த ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். சோ வாங்க அதை பார்த்துடலாம். ஃபேஸை ஃபர்ஸ்ட் நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போடணும். மாய்ஸ்சரைசருக்கு நான் இங்க யூஸ் பண்றது நியூட்ரிடோமோட மாய்ஸ்சரைசர். சோ இது நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும், ஸ்கின்னும் நல்ல பிளம்பா இருக்கும். அடுத்தது வந்து சுகரோட ப்ரைமர் வந்து யூஸ் பண்றேன். இந்த ஒரு ப்ரைமர் டிண்டட் ப்ரைமர் மாதிரி இருக்கும். போர்ஸ் இருக்க இடத்துலலாம் வந்து அப்ளை பண்ணால் அந்த போர்ஸ் எல்லாம் வந்து ஹைட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மெயினாக பண்ண வேண்டியது லிப்ஸை வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கலாம். லிப்ஸுக்கு இங்கே வந்து யூஸ் பண்ணுறது பர்ஸ்பீஸோட லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப் முகத்தில் இருக்க பிக்மெண்டேஷன்லாம் வந்து ஹைட் பண்ணலாம். அதுக்கு நான் சுகரோட ஆரஞ்சு கரெக்டாக வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ரோல் ஆன் மாடல் மாதிரி சூப்பராக இருக்குது. லைக் நல்ல ஒரு பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணிட்டேன். அப்புறம் கணத்துக்கிட்டே இருக்கிற சில பிக்மெண்டட் ஏரியாஸ் எல்லாம் வந்து இந்த ஆரஞ்சு கரெக்டர் வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது லாரியலோட ட்ரூ மேஜிக் ஃபவுண்டேஷன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட ஷேடு வந்து 7D. அந்த ஒரு ஷேடை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து டாட் பண்ணிக்கிறேன். டாட் பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பர்டிகுலராக இந்த ஃபவுண்டேஷன் பற்றி சொல்லணும்னா, ஒரு பியூயி ஃபினிஷ் உள்ள ஒரு ஃபவுண்டேஷன், ஈவினிங் ஃபங்க்ஷன் இல்லைனா பார்ட்டிக்கெல்லாம் இந்த ஒரு ஃபவுண்டேஷன் போட்டால் நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல டியூயாக தெரியறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது கன்சீல் பண்ணிக்க போகிறேன். மேபிளினோட சான் சாபிள் ஷேட் எடுத்து நான் வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். நம்மளோட கணக்கு கீழே, அப்புறம் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், ஃபோர்ஹெட்ல, அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களோட சின் கிட்டையும் எல்லாம் இதை அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சோடனே நல்லா பிளெண்டர் வச்சு இல்லைனா ப்ரஷ் வச்சு நீங்கள் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் வச்சு நான் ஃபேஸ் இருக்க அந்த கன்சீல் பண்ணது அண்ட் ஃபேஸோட ஃபவுண்டேஷன் எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிக்க போறேன். ரொம்ப லைட்டாக தான் வந்து பண்ணுறேன், பிகாஸ் அந்த டியூயினஸ் இருக்கணும்னு வேண்டி நான் ரொம்ப லைட்டாக தான் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்தது வந்து ஐஷேடோ பாட்டுக்கு. ஐஷேடோக்கு இங்கே வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ஐஷேடோ பேலட் தான் வந்து யூஸ் பண்ணேன். பர்ஸ் லைட்டான ஒரு பீச் கலர் ஷேடு வந்து எடுத்து அவுட்டர் கார்னரில் டெபாசிட் பண்ணிட்டு அதை வந்து இன்வர்ட் டைரெக்ஷனுக்கு வந்து பிளெண்ட் பண்ணுறேன். லைக் ட்ரான்சிஷன் ஷேட் மாதிரி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டீப் ஆரஞ்ச் ஷேடு வந்து எடுத்துக்கிறேன், பிகாஸ் என்னோட ஸ்கர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஃப்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஷேடு இருக்குது. ஸோ ஆரஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு போனேன். ஆரஞ்ச் ஷேடு எடுத்து அவுட்டர் கார்னரில் டெபாசிட் பண்ணிவிட்டு வி மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு லைட் பர்பிள் ஷேட், இது வந்து பிக்மெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதை என்னோட இன்னர் ஐலிட்ல வந்து அப்ளை பண்ணுறேன். சென்டர் ஆஃப் த ஐலிட்லையும் அண்ட் இன்னர் கார்னர்லையும் இதை வந்து அப்படியே ஃபிங்கரில் வச்சு பிளெண்ட் பண்ணால் தான் நல்லா வருது. ஸோ அதை பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. பிஎஸ்சியோட பிக்மெண்ட் டவர்லேருந்து எடுத்து அதில் லாஸ்ட் ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிக்மெண்ட் பிக்மெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் லைட்டாக ஸ்பார்க்லியாக இருக்கும். ஸோ என்னோட நல்ல ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு அந்த சென்டர் ஆஃப் த ஐலிட்ல மட்டும் இதை டெபாசிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ க்ளோஸ் அப் ஷாட் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். அந்த கண்ணில் காமிக்கிறது அவ்வளோ தெரியல, அதனால தான் இந்த பக்கம் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ சென்டர் ஆஃப் த ஐலிட்ல மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும், ஈவினிங் லுக்குக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். அப்படியே கண்ணு மட்டும் அப்படியே எடுத்து காட்டும்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். லாரியல் பேரஸோட ஜெல் லைனரை வச்சு லைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஆங்குலர் ப்ரஷ் எடுத்து நான் லைன் பண்ணி நல்ல ஒரு விங் க்ரியேட் பண்ணி அப்படியே வந்து லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னர் சைடில் வந்து ரொம்ப தின்னாகவும் வெளியே வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் என்னோட கண்ணுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்தது வந்து ஐப்ரோ பார்ட். ஐப்ரோ பார்ட்டுக்கு இங்கே லாரியல் பேரஸோட ப்ரோ ஆர்டிஸ்ட் ஐப்ரோ கிட்ட தான் வந்து எடுத்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணிக்கிறேன். ஸோ ஐப்ரோஸ் கொஞ்ச நாள் வந்து ஷேப் பண்ணல, அதனால இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது. கொஞ்சம் வளர விட்டு நல்லா ஐப்ரோஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான் கொஞ்சம் வளர விட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் இன்னும் ஐப்ரோஸ் பண்ணாதனால இந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ஐ லுக்கு. ஸோ இந்த ஐ லுக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிள், ஈவினிங்க்கெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்.
அண்ட் அடுத்தது வந்து ஒரு லாக்மே ஐகானிக் காஜல் வச்சு லைன் பண்ணிக்கிறேன். காஜல் வச்சு லோவர் வாட்டர் லைனை வந்து லைட்டாக வந்து 3/4 ஆஃப் தி ஐ வரைக்கும் நான் வந்து ஃபில் இன் பண்ணிக்கிறேன். ரொம்ப திக்காக கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் வாட்டர் ஐ கிட்ட வந்து ஸ்மஜ் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஐ ஷேடோவும் கம்ப்ளீட் லுக்காக கொடுக்கறதுக்கு நான் என்னென்ன கலர்ஸில் வந்து ட்ரான்சிஷன் ஷேடுக்கு வந்து கொடுத்தேனோ அந்த கலர்ஸை யூஸ் பண்ணி கீழே வந்து ஸ்மஜ் அவுட் பண்ணுறேன். அண்ட் கான்டோரிங் பேட்டுக்கு வெட் அண்ட் வைல்டோட கான்டோரிங் பேலட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து அந்த ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லையா, அதை ஷேட் எடுத்து நான் அப்படியே வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். க்ரீம் கான்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். பட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவுடர் கான்டோர் தான். ஸோ அதனால் பவுடர் கான்டோர் பண்ணி காமிக்கிறேன். இன்டெப்த்தாக உங்களுக்கு க்ரீம் கான்டோர் வச்சு ஒரு மேக்கப் லுக் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பிகாஸ் தீபாவளி வருது, நிறைய ஃபெஸ்டிவல்லாம் வருது இல்லையா, ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நைக்காவோட ப்ளஷ் பேலட் எடுத்து ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணி நல்லா சிரித்து ஸ்மைல் பண்ணி ப்ளஷை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் அவுட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மேபிளினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு ஹைலைட், பட்ஜெட் ப்ரைஸில் நல்ல ஒரு ஹைலைட்டர் இது. ஸோ சீக் போன்ஸில், அப்புறமேட்டு ஃபோர்ஹெட்டில், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு லைட் தேவைப்படுற இடத்துலலாம் வந்து நீங்கள் ஹைலைட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தபடியாக நம்ம வந்து கலர் பார்லேருந்து லிப் பென்சில் எடுத்து நம்ம அவுட்டர் லைனை வந்து லைன் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு சாக்லேட் ப்ரௌன் ஷேட். அண்ட் உள்ளார வந்து ஈபா காஸ்மெட்டிக்ஸோட இந்த ஒரு பீச் ஒரு மாவே ஷேட்னு சொல்லலாம், இந்த ஒரு லைட் ப்ரௌன் ஷேட். ஸோ அதை வந்து இன்னர் லிப்பில் வந்து ஃபில் இன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஷேட்லாம் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து போடுவாங்க. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணேன், எனக்கும் நல்லா தான் இருந்தது. ஸோ அதையே வந்து நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த ஒரு ஷேட் நான் ட்ரை பண்ணாத ஒரு ஷேட், நல்லா இருக்கான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணேன். போடும் போது ரொம்ப நல்லா இருந்ததா, லைட்டாக வந்து போடுறதுக்கு ரொம்ப நல்ல ஹெவியாக போட்டுட்டு அப்படியே முகத்தில் தண்ணி எடுத்து ஊற்றுன மாதிரி இருந்தது. பட் பரவாயில்ல, எனக்கு இந்த ஒரு அவுட்புட் தான் தேவைப்பட்டுச்சு, அதே மாதிரி இருந்தது. லாஸ்ட்டாக வந்து மஸ்காரா வந்து போட்டுக்கிறோம். மஸ்காராக்கு இங்கே மேபிளினோட மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டாக என்னோடய பிடிக்காத பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேஷஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. எனக்கு என்னமோ லேஷஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் ஆக மாட்டேங்குது. எனக்கு என்னோடய ஓன் ஐ லேஷஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஃபேக் லேஷஸ் நிறைய பேர் பிடிக்கும்னு சொல்லுவாங்க, பட் எனக்கு என்னோடய லேஷஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கனால ஃபேக் லேஷஸ் வைக்கும்போது ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், ஓவராக மேடப் மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல, இந்த ஒரு லுக்குக்கு இது தேவைப்படுது அப்படின்னு வந்து வச்சுக்கிட்டேன். அண்ட் அடுத்தபடியாக நான் வந்து ஆக்சசரிஸ் வந்து வேர் பண்ணிக்கிறேன். ஒரு மேட் ஜும்கா, அதுக்கப்புறமேட்டு நல்ல ஒரு லாங் செயின், அப்புறமேட்டு கைக்கு வந்து நல்ல அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான பர்ல் பேங்கிள் வந்து போட்டுட்டாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு.